ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்வ ஜன ஜோதிட சக்திமான் 25 நட்சத்திரத்துக்குள்ளான வாழ்நாள் பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதனை வணங்குகிறேன். ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதயா. என்னுடைய ஆத்மா தெய்வமான மகா காளியை நான் வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதயாத். உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து அதுக்கு உண்டான அந்த நட்சத்திர அதிபதி வந்து சனீஸ்வரன் சொல்லப்படுது. அதுக்கு உண்டான அதிதேவன் வந்து காமதேனு. காமதேனு எல்லாமே கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது. விஸ்வாமித்திரலால் படைக்கப்பட்ட அவருடைய தவ வலிமையால் வந்தது தான் காமதேனு சொல்லப்படுது. அது வந்து சொர்க்க லோகத்தில் உள்ள காமதேனு. கேட்டதெல்லாம் கொடுக்கும், நினைச்சது நடக்கும். அதுக்கிட்ட எல்லா தெய்வங்களும் உறைஞ்சிருக்காங்க அந்த காமதேனு கிட்ட. பசுன்னு தான் காமதேனு தான், பசுன்றது தான் காமதேனு. அந்த கோமா தான் சொல்லுவாங்க, அதுதான் காமதேனு சொல்லப்படுது. அந்த காமதேனு தான் இவங்களுக்கு அதிதேவதையாக வந்து விளங்கியிருக்கு. அதனால் இந்த உத்திராயத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே நல்லா வந்து சேரும். இவங்க வந்து படிப்பு கொஞ்சம் கம்மி தான், படிப்புறையில் வந்து பெருசாக போக மாட்டாங்க. அனுபவம் தான் நல்லா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச உத்திராயத்தக்காரங்க எல்லாமே படிப்பை விட அனுபவரியில் முன்னுக்கு வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரனாக, பெரிய பெரிய தொழிலதிபர்களாக, பெரிய பெரிய எப்படி சொல்கிறது ஜமீன்தாராக கூட அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. உத்திராயத்தக்காரங்களுக்கு வந்து படிப்பறிவு கம்மியிருந்தால் கூட அனுபவரிவு நிறைய வந்து அவங்க தனிப்பட்டு விளங்குவாங்க. அவங்க நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு யாரும் உதவி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களையும் முன்னேற்றம் அடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த புத்தி தெரியும், எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு யோசித்தோம் சமயோச புத்தி மாதிரி ஒன்று வந்துடும் அவங்களுக்கு. அதுலேருந்து அவங்க கடைபிடிச்சி அவங்க சொல்கிற அட்வைஸ்லாம் நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதனால் உத்திராயத்துக்கு அதை போய் கவலைப்பட வேண்டாம், அவங்க நல்லா வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பச்சி வந்து கோட்டான்னு சொல்லப்படுது. கோட்டான் வந்து அதுவும் அந்த ஆந்தை வனத்தை சேர்ந்தது தான். இருந்தாலும் அந்த குரல் வந்து கோட்டானுடைய குரல் கேட்கறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆந்தை பார்க்கக்கூடாது, குரல் கேட்கலாம். அது மாதிரி கோட்டானுடைய குரல் கேட்கலாம். அது மாதிரி அந்த கோட்டான் வந்து பார்த்தாங்கன்னா இவங்க வணங்கி வரலாம். அது வந்து பெரும்பாலும் ஜூவில் தான் தெரியும், கண்டுபிடிக்க முடியாது, காட்டில் தான் இருக்கும், வெளியெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் அந்த கோட்டான் பறவை வந்து இவங்களுக்கு பச்சியாக சொல்லப்படுது. இதெல்லாமே இந்த உத்தராயணத்துக்கு வந்து காமதேனு சொல்லியிருக்கலையே, அதனால் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க. அது கேட்டதெல்லாம் கொடுக்கும் இல்லையா, அதனால் அந்த காமதேனு பசுவை, காமதேனுன்றது பசு தான். அப்போது பசுவை பார்த்தா இவங்க வணங்கிட்டு வரலாம். அந்த பசுவை சுற்றி வந்து வணங்கலாம், கோபூஜை செய்யலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இவங்களுடைய விருத்தத்தை சொல்ல போகிறோம். விருத்தன்றது வேப்ப மரம். எப்படி நான் பூசத்துக்கு வந்து அரச மரம் சொல்லணும், அந்த மாதிரி உத்திரட்டாதிக்கு வந்து வேப்ப மரம் சக்தியோட மரம், சக்தி அம்சம் உள்ளது. அதனால் இந்த வேப்ப மரத்தை வச்சு அவங்க வணங்கிட்டு வரலாம். வேப்ப மரம் எல்லா கோயிலுமே கண்டிப்பாக இருக்கும். அந்த வேப்ப மரத்தை சுற்றி வரலாம், வணங்கிட்டு வரலாம், அம்மன் வழிபாடு வச்சுக்கலாம். அந்த வேப்ப மரத்தை தொட்டு கும்பிடலாம், அதை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அந்த வேப்பம் வந்து நல்லா கேட்டுங்க, மருத்துவ குணம் கொண்டது. அது மாதிரி தான் இவங்களும் மற்றவங்களும் பயன்படுவாங்க. எல்லாமே இவங்களுக்கு திறமைகள் இருக்கும், அதை வெளியே கொண்டு வரணும். அது வெளியே கொண்டு வந்துட்டால் இவங்களும் முன்னேற்றம் அடைஞ்சி மற்றவங்களையும் நல்லது செய்வாங்க. நிறைய பேருக்கு உதவி கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் தான தர்மம் வந்து அதிகமாக செய்வாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு செய்வாங்க. அப்பேற்பட்டவங்க தான் இவங்க. ஆனால் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவினர்கள் அதை தான் முக்கியமாக பார்த்துப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உள்ளவங்க, அதனால் வெளி உலகத்துக்கு அவ்வளோ வரமாட்டாங்க. ஆனால் நம்ம வர வச்சிட்டோம்னா அவங்க நல்லதை செஞ்சு நம்மளுக்கும் நல்லதை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தராயணத்துக்குண்டான சூட்சுமத்தை இப்போ சொல்ல போகிறேன் நான். அந்த உத்தராயணத்துக்கு வந்து சூட்சுமம் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இவங்க வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ஆர்ப்பரித்து ஒரு இதுவாக இருக்க மாட்டாங்க. ஆனால் பெசாமல் வந்துட்டு டக்குன்னு ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் யாருக்கும் தெரியலனா டக்குன்னு இவங்க எடுத்து சொல்லுவாங்க. ஆ, உனக்கு எப்படி விஷயம் தெரியும், நான் அதான் நம்ம பேசுகிறத வாட்ச் பண்ணுவாங்க. நல்லா கேட்டுங்க, நம்ம இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா பேசாமல் இருப்பாங்க தவிர எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை வந்து பகுத்தறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அது என்ன பேசுகிறாங்க, ஏது பண்ணுறாங்க, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த திறமை இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இது நிறைய நான் உத்தரவினாசக்காரங்க பார்த்துருக்கேன். அதனால் இவங்களுக்கு ஆலோசனை கேட்டு நடக்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு இவங்க சூட்சுமத்தை சொல்லி இவங்களுக்கு உண்டான தொழில் உத்தியோக வியாபாரம் என்னன்னு சொல்ல வந்தீங்கன்னாக்கா, உத்தரவினாசக்காரங்க வந்து எல்லாமே காமதேனு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பசு சம்மந்தப்பட்ட வகையில் கால்நடைகளை வச்சு வளர்த்து இவங்க வியாபாரம் பண்ணலாம். அது இல்லாமல் பால் சம்மந்தப்பட்ட இது தொழிலை பண்ணலாம். அது இல்லாமல் வந்து தாவரங்கள், மண்ணில் விளையக்கூடிய தானியங்கள் இதெல்லாம் வச்சு பண்ணலாம். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த நட்சத்திரக்காரங்க தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக அந்த சூப்பர் மார்க்கெட் வைப்பாங்க, மளிகை கடைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் ஆகிடுச்சு. பல்வகை பொருளுக்கும் விற்கிற தொழிலை வந்து பண்ணுவாங்க. அதெல்லாமல் ஏற்றுமதி இறக்கும் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இவங்க ஏஜென்சி கமிஷனில் நல்லா கண்டிப்பாக சிறந்து வழங்குவாங்க. ஏஜென்சியில் இருக்க ஒரு பொருள் எடுத்து விற்கலாம், ஒரு ஏஜென்சி எடுத்துக்கலாம், அது கமிஷன் மூலமா சம்பாதிக்கிறது. இது மாதிரிலாம் வந்து இவங்களுக்கு ஈஸியாக கை வந்த கலையாக இருக்கும். இதெல்லாம் வந்து இவங்க பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான பதவிக்கு நான் போகிறேன். இப்போது இந்த உத்திராயணத்துக்கு கூட நட்சத்திரம் போது சூரிய நட்சத்திரம். அப்போது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் பிறந்தவங்க தான் கூட நட்சத்திரமாக வழங்கப்படுறாங்க. அதனால் இவங்களோட சேர்ந்து எந்த வித ஈடுபாடு வச்சுக்கூடாது, தொழில் உத்தியோக வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது, ஆலோசனையும் பெறக்கூடாது. அதனால் இவங்களுக்கு அப்படி பண்ணிட்டா இவங்களோட சேர்ந்தால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கனாக்கா,
உங்களுக்கு தோல் மேல் தோல்வி ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஒரு வெற்றின்றதே கிடைக்காம போயிடும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவீங்க. அப்புறமா தான் பார்ப்பீங்க, ஆஹா இது நம்ம கூட நட்சத்திரம் கூட சேர்ந்துருக்கோம், அதனால தான் எல்லா விஷயத்துமே ஃபெயிலியர் ஆகுது, எதுவுமே நடக்க மாட்டுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவங்களை விட்டு விலைக்கு வந்தோடனே நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த கூட நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்தராடத்து கூட கண்டிப்பாக சேரக்கூடாது. இது சூரிய நட்சத்திரமாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக இந்த உத்திர நட்சத்திரம் சனிக்குண்டான நட்சத்திரமான சிறப்புப்பட்ட நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்லுவார்னா, புதனுடைய நட்சத்திரம் தான் நான் சொல்கிறேன். அது வந்து ஆயிலியம் கேட்டை ரேவதி. இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுடைய இணைவு பெற்று சிறப்பான நட்சத்திரமாக இருக்கப்படியால் அவங்களோட ஆலோசனை கேட்டு நடந்தால் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. எல்லா விசேஷங்களும் முன்னந்து நடத்தி கொடுப்பாங்க. இவங்களுக்கு உதவி உதாசம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. இது மூலிமா இவங்க நன்மை நன்மைக்கு மேலே நன்மை பெறுவாங்க. அதனால் அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இந்த உத்தராட்டை நட்சத்திரத்துக்குண்டான சூட்சமான விஷயத்தை சொல்ல போகிறேன். இவங்க வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன், தனிமையாக இருந்து எல்லாத்தையுமே சிந்தனை பண்ணி அது மூலிமா செயல்படுவாங்க. அதனால் அது வந்து இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். அது இல்லாமல் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உத்தராட்சிக்கு யாரும் ஒத்துப்போக மாட்டாங்க, யாரு கூட வரமாட்டாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க. முன்னாள் உத்தராட்சிக்காரங்க அதிகமாக பேச மாட்டாங்க, யாரோடையும் பழக மாட்டாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க இவங்க, ஆனால் சாதிச்சுப்பாங்க, எல்லாத்துக்குமே சாதிச்சுப்பாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. இதனால் இந்த உத்தராட்சிக்காரங்க எல்லோரும் ஒத்து போகணும், எல்லோரோடையும் அனுசரித்து போகணும், அப்போ தான் இவங்க மேன்மை பெறுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த உத்தராட்சிக்காரன் சூட்சமத்தை சொல்லி, அடுத்ததாக இந்த உத்தராட்சிக்காரத்தை பிறந்தவங்களுக்கு தொழில் உத்தியோக வியாபாரத்தை பற்றி சொல்ல போகிறேன். இதில் வந்து நீங்கள் உத்தராட்சிக்கு பிறந்தனால சனியோட பாதிப்புனால எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உத்தராட நட்சத்திரத்துக்குண்டான சிறப்பு வழிபாடு தெய்வத்தை தான் சொல்ல போகிறேன். பெரும்பாலும் பெருமாள் தான் பிறந்தார். அந்த அதில் என்ன பெருமாள்னு கேட்டிங்கன்னா, கோவர்த்தன பெருமாள்னு சொல்லுவாங்க. கோவர்த்தன கிரி, கிரினா மலை, கோவர்த்தன கிரியை மலையை கொடையாக பிடிச்சி அந்த யாதவால் சொல்லுவாங்களே அந்த கண்ணனுடைய பரம்பரையில் வந்தவங்க அவங்கள காப்பாற்றினாருன்ற ஒரு வரலாறு இருக்குது, புராணம் இருக்குது. அதனால் அந்த கோவர்த்தன பெருமாளை வணங்கணும். அது எங்கன்னு கேட்டிங்கன்னா, டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற வட மதுரான்ற இடத்துல அந்த கோவர்த்தன பெருமாள் இருக்கார். அவரை நீங்கள் சேவிச்சுட்டு வந்தாக்கா நல்லது. அது போக முடியாதவங்க அங்கே போகிறவங்கள சொல்லி போட்டோ வாங்கினோம்னு சொல்லி வணங்கிட்டு வரலாம். இல்லை நீங்கள் அதை இப்போ போட்டோ எப்படியாவது வாங்கி கூட அதை வழிபட்டு வரலாம். கோவர்த்தன பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உங்களுக்கு மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகி உங்களுடைய நல்ல வாழ்க்கை சிறந்து விளங்கும், உங்களுடைய குறைகளெல்லாம் நிறைய ஆகும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய தோல்விகள்லாம் வெற்றியாக வெற்றி படிக்கட்டுக்கெல்லாம் மாறி உங்களுக்கு மேன்மேலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவர்த்தன பெருமாளை வணங்கிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் சொல்லி, அது இல்லாமல் இந்த உத்தராட்சிக்காரங்க நல்லா கேட்டுங்க, இவங்க வந்து தனிமையாக இருப்பான்னு சொல்லணும். அதனால் இவங்க என்ன பண்ணணும், ஒரு நல்ல நண்பரோ இல்லை வாழ்க்கை துணையை கூட நண்பே ஒரு தோழியாக எடுத்துக்கலாம். அப்படி இருந்து வந்தாங்கனாக்கா அவங்களுடைய துணை ஏற்பட்டு இவங்க நல்லபடியாக முன்னேற்றம் அடைவாங்க. இது ஒரு சூட்சமான விஷயம். அதனால் யாரோ ஒருத்தர் கூட இவங்க கூட்டு வச்சுக்கிட்டு வரணும். அது நல்ல ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லைன்னா வாழ்க்கை துணையாக இருக்கலாம், ஆனந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இது மாதிரி அவங்க வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவாங்கன்னு சொல்லி உத்திரட்டாசியாக இருக்காருங்க. எல்லா சிறப்பு அம்சம் பிறந்தவங்க, காமதேனு பிறந்திருக்க அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அதனால் இவங்களுக்கு எல்லாமே தேடி வரும். இவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் அனுதினமும் வழங்குவேன். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வமான உபாசன தெய்வமாக வராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லி வாராகி அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.